கற்றுக்கிட்டுனா பேசட்டுமா? வணக்கம். இன்றைக்கி சித்திர வழிபாட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிறது எச்சில் பொறுக்கி ஆறுமுக சுவாமிகள் அவர்களோட ஜீவசமாதி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை டு காரைக்குடி ரோட்டில் நேமத்தாம்பட்டி, அடுத்து பள்ளத்தூர் வந்தோம்னா பள்ளத்தூர்லேருந்து கோட்டையூர், கோட்டையூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள 2 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ஆறுமுக சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது. வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஒருவரின் கர்மவினைகளை இன்னொருவர் வாங்கி கொள்ள முடியாது. அவரவரது கர்மவினையை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆனாலும் பிறரது கர்மவினைகளை வாங்கி கொள்ளும் சக்தி படைத்த மகான்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இன்று நாம் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் எச்சில் பொறுக்கி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், எச்சிக்கலை சுவாமிகள், கர்மவினை சித்தர், எச்சிக்கலையும் பொறுக்கும் சுவாமிகள். அதாவது பக்தர்களுக்கு எந்தவிதமான சிக்கல் இருந்தாலும் அதை தானே வாங்கி கொண்டு பொறுத்து ஆள்பவர் என்றெல்லாம் இவரை அழைப்பார்கள். அழுக்கான காவி வேஷ்டியே இவரது ஆடை. முழங்கால் வரைக்குமான ஒரு சட்டை அணிந்திருப்பார். பார்ப்பதற்கு பரதேசி போல் தோற்றமளிக்கும் இவருக்கு அடர்ந்து வளர்ந்த தாடி, சடைமுடி. இவர் ஜீவசம்மதியாகி 28 வருடங்கள் ஆகின்றன. திருச்சி மதுரை சாலை, திருச்சிக்கு அடுத்து விராலிமலை, இங்குதான் ஆறுமுக சுவாமிகளின் காலம் கழிந்தது. ஜீவசமாதியானது காரைக்குடிக்கு அருகே உள்ள கோட்டையூரில் ஒரு வைகாசி விசாகத்தன்று சுவாமிகள் சமாதியானார்கள். தான் முக்தி அடையப் போவதை முன்கூட்டியே சுவாமிகள் தன் சீடர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது பற்றி ஓலை சுவடிகளில் குறிப்பும் இருந்திருக்கிறது. ராலிமலையில் முருகப்பெருமான் குடிகொண்ட மலையில் தெற்கு மலை அடிவாரத்தில் ஒரு குகையில் பலகாலம் வசித்து வந்தார் ஆறுமுக சுவாமிகள். குகையில் வேல் வடிவத்தை பிரதிஷ்டை செய்து அங்கேயே வாழ்ந்தார். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் இவரை தேடி வந்தார்கள். சுவாமிகளின் 8 வயதிலேயே மூதேவி, அதாவது வாராகி என்றும் சொல்கிறார்கள், அவரது உடலில் குடிகொண்டாலாம். இத்தகையோருக்கு முரட்டுத்தனமான செயல்பாடுகள் இருக்கும். யாராவது இலையில் சாப்பாட்டை கொடுத்தால் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த இலையை பத்திரமாக மடித்து ஒரு மூலையில் வைப்பாராம். தூர எறிய மாட்டார். சில நேரங்களில் தான் இருக்கும் குகைக்குள்ளேயே சாப்பாட்டை வாரி இறைப்பாராம். இப்படி எச்சில் இலையை மடித்து வைத்து பத்திரப்படுத்துகிறாரே என்று இதை பார்க்க நேரிடும் அவரது பக்தர்கள் சில நேரங்களில் முகம் சுழிப்பார்களாம். எச்சில் என்பது அசுசப்படக்கூட வேண்டிய ஒரு விஷயமல்ல, அசுத்தமல்ல. மனிதர்களின் மனதில்தான் வேறுபாடு வேறொன்று இருக்கிறது என்பதை அடிக்கடி சுவாமிகள் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இதனால்தான் ஆறுமுக சுவாமிகள் எச்சில் பொறுக்கி சுவாமிகள் ஆனார். கர்ம வினைகளை வாங்கி கொள்ளும் சக்தி படைத்த மகான் ஒருவர் விராலிமலையில் வசித்து வருகிறார் என்ற தகவல் வெளியூர் பக்தர்களுக்கு தெரிந்தது. சுவாமிகளின் நெடுநாளைய பக்தர் ஒருவர் சொன்னது, கர்ம வினையால் நாம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தேன். எத்தனையோ ஜோசியரிடம் போனேன், பரிகாரங்கள் சொன்னார்கள், எல்லாவற்றையும் செய்தேன், பலனில்லை. கடைசியில் நாடி ஜோதிடர் ஒருவரிடம் போனேன். அவர் ஓலை சுவடிகளை படித்துவிட்டு கர்ம வினாய்களை போகக்கூடிய சித்தர் ஒருவர் விராலிமலையில் இருப்பதாக ஓலை சொல்கிறது. அங்கே போய் அவரை தேடி கண்டுபிடித்து அவர் கூர்ம வினைகளை பூக்கிக் கொள்ளுங்கள் என்று குடும்பத்தருடன் வினைகள் விராலிமலைக்கு பயணமானேன். ஆறுமுக சுவாமிகளையும் அங்கு தேடி பிடித்து அவரது கர்ம வினைகளை வாங்கி கொண்டார். அதன் பிறகு என் வாழ்க்கையை பிரகாசமடைய தொடங்கியது என்று சொல்லியிருக்கார். தான் சமாதியாக போகும் தினத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தார் சுவாமிகள். 18/5/1981 வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் திங்கட்கிழமை சூடிகளில் சொல்லியிருந்தபடியும் சுவாமிகள் அறிவித்திருந்தபடியும் அன்றைய தினம் சமாதியாகிவிட்டார். கோட்டையூரில் இந்த திசையில் 9 அடி ஆழத்தில் ஒரு குழி உள்ளது. என் ஜீவன் அடங்கியதும் அங்கே கொண்டு போய் சமாதி வையுங்கள் நான் சமாதி கொண்ட இடத்தை சுற்றி பின்னாளில் ஒரு நகர் தோண்டும் என்று, அது பெரிய நாடாகும் என்று ஏற்கனவே சுவாமிகள் கூறியிருந்தபடி அவரை ஒரு டாக்ஸியில் வைத்து விராலிமலையிலிருந்து கோட்டையூர் கொண்டு வந்து அவரது குறிப்பிட்ட சொன்ன திசையில் சொன்ன இடத்தில் சொன்ன ஆழத்தில் ஒரு குழி இருந்தது, அங்கேயே சமாதி வைத்தோம் சமாதி வைத்திருக்கிறார்கள். சாதுக்கள் அடக்கம் செய்யும் முறைப்படி விபூதி, வில்வம், புஷ்பம் போன்றவையிட்டு சமாதியை நிரப்பினார்கள். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு லிங்க திருமேனி கொண்டு வந்து சுவாமிகள் சமாதியின் மேல் பிரதிஷ்டை செய்து உற்சவர் திருமேனியும் உள்ளது. சுவாமிகளின் அருளாட்சி தினமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கும் புண்ணிய பலத்தால் மட்டுமே இவரது ஜீவசமாதியை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். பிற ஊர்களிலிருந்து வரும் சாதுக்களுக்கு இங்கே சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. சுவாமிகளுக்கு பல இளைஞர்கள் சீடர்களாயிருந்தார்கள். கர்ம வினையால் அவதிப்படுபவர்கள்தான் இந்த கலியுகத்தில் அதிகம். இறை அருளால் ஏராளம் சாதித்த எச்சில் பொறுக்கி சுவாமிகள் திரு சன்னதியை தேடி செல்லுங்கள், உங்கள் குறைகளை கூட்டுங்கள், அவரது திருவடி தரிசனம் உங்களை திடப்படுத்தும், நம்பினோரை கைவிட மாட்டார் ஆறுமுக சுவாமிகள்.
எங்கே இருக்கிறது? காரைக்குடியிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் காரைக்குடியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கோட்டையூர். திருச்சியிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவு கோட்டையூர். மெயின் ரோட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் சுவாமிகளின் ஜீவசமாதி இருக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.